படம் நல்லாயிருக்குண்ணே. நான் படம் பார்க்க தான் வந்திருக்கேன், இப்போ 12 மணி ஷோக்கு தான் வந்திருக்கேன். நல்லாயிருக்கு. ஏற்கனவே அவர் டிடி ரிட்டர்ன்ஸு, வடக்கப்பட்டி ராமசாமி, அதுக்கு முன்னே முந்தைய படங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த காமெடி சேனலில் வந்து அந்த கூட கவுண்டமணி செந்தர்கள்லாம் நடிக்கிறாங்கள அந்த மணிக்கு அவங்க கூட இருக்க பயணிக்கிறவங்கள ஹெல்ப் பண்ணுறாப்புல அந்த மணிக்கு கொண்டு போய் அவர் எப்படி கஷ்டப்பட்டு வந்தாரோ அதே மணிக்கு கூட இருக்கவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணி கூப்பிட்டு போகிற அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறாப்புல அவர் பெரிய ஹீரோவாக ஆயிடுவார், அது நம்பிக்கை இருக்குது. அது காமெடி நல்லாயிருக்குங்க. அது அண்ணன் முனிஷ்கான் காமெடி வந்து எப்பயுமே வந்து அவருக்குடைய தனித்துவம், என்றைக்குமே முனிஷ்கானுக்கு தனித்துவம் இருக்கும். முனிஷ்கானும் சந்தானம் பண்ணுறதுலையும் ரெண்டு பேர்த்துக்குமே அந்த தனித்துவம் இருக்கும். அவர் ஹீரோக்கான தனித்துவம் இருக்கும், இவர் காமெடிக்கான தனித்துவம் இருக்கும். முனிஷ்கான் அண்ணன் நல்லாயிருக்கும். ஆமாம், அவரை எப்பயுமே எப்பயுமே சந்தானம் வந்து என்டர்டெயின் பண்ணுறதுல அவரை அடிச்சுக்கிற முடியாது. அவர் தான் கிங்கு. மியூசிக் நல்லாயிருக்குண்ணே. படம் சீரியஸாக நல்லா இருந்துச்சு, எல்லாரும் ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப ஃபன்னாக போச்சு, ரொம்ப லேகாக இல்லை, கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு, ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம், எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கலாம். அவர் எப்பவுமே சூப்பராக தான் பண்ணுவார், நல்லா பண்ணியிருந்தாரு, எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். மெசேஜ் எனக்கு சரியாக சொல்ல தெரில, ஆனால் படம் நல்லா இருந்துச்சு, எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும், ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. இந்த மாமனார் கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஃபினிஷிங்கும் நல்லா தான் இருந்துச்சு, எல்லாமே கரெக்டாக கொடுத்துருந்தாங்க, ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு, நான் நல்லா சிரித்தேன். ஆ, கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். படம் சூப்பராக இருக்கு, ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் காமெடி ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப நல்லா இருக்கு, சந்தன மூவி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. டைம் போனதே தெரியல, இன்டர்வல் வந்ததும் தெரியல, அப்புறம் செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருந்தது சார். எல்லா கேரக்டருமே நல்லா இருக்கு, ஹீரோயின் கேரக்டர் சந்தானம் எல்லாமே சூப்பராக இருக்கு, தம்பிராமைய ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குது இதில். தேங்க்யூ சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் ரிலேட்டபிளாக மூவி தான், ஒரு டீசெண்டாக ஒரு ஃபன்னாக இருந்துச்சு, டெக்னிக்கலாகவும் நல்லா இருந்துச்சு உங்களுக்கு மேக்கிங் வைஸ்லேருந்து. எனக்கு வந்து இந்த கிளைமேக்ஸோட அந்த ஒரு மேக்கிங் அந்த லைட்டு எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த ஃபன்னு தான் இருக்கல்லே உங்களுக்கு லேக் எங்கபடியும் இல்லை, ஒரு ஒரு கரெக்டாக ஒரு ஸ்மூத்தாகவே போகுது மூவி. என்ன எனக்கு பர்சனலாக எனக்கு மட்டும் லவ் பர்சன்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் கனெக்டே இல்லாத மாதிரி இருந்தது, அது மட்டும் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்குற ஃபிலிம் தான் அது உங்களுக்கு. கமிஷனில் நீங்கள் வந்து சம்மர் வேலை இருக்குது, அந்த நீங்கள் வந்து ஜாலியாக பார்த்து போகலாம், ஃபன்னாக இருந்துச்சு, ஜாலியாக சிரிக்கலாம். யாரோட காமெடி எல்லா பேரும் ஆல் கேஸ்ட் தான் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. மெயினாக பார்த்தீங்கன்னா தம்பி ராமாயணா அவர் நல்லா பண்ணியிருந்தார், பர்ஃபெக்டாக இருந்துச்சு, ஃபன்னாகவே இருக்குது, ஜாலியாகவே இருக்குது. மியூசிக் வைஸ் அவர் ஆல்ரெடி பர்ஃபெக்டாக தான் பண்ணுவார். அதான் ப்ரோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கணும், ஃபன்னாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ வர க்ரைமும் இருக்காது, ஹாரராகவும் இருக்காது, த்ரில்லராகவும் இருக்காது, ஒரு ஃபன்னாக ஜாலியாக அது ஒரு அந்த அந்த ட்ராக் மாறாமல் கரெக்டாக அந்த கோத்த ஃப்ளோவிலே போகுது. ஃபேமிலியோட படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, டோட்டலா ஃபுல்லா காமெடி தான். நீங்க ஒரு எப்படி சொல்றது, எமோஷன்ஸ்ன்றது உங்களுக்கு கிடையவே கிடையாது, ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். எல்லாரும் குடும்பத்தோட போய் பாருங்க. டூ ஹவர்ஸ் போனதே தெரியல சொல்லணும்னா, அதாவது மாமனார் கேரக்டர்லாம் நம்ம சொல்லவே தேவையில்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் பண்ணுறது எனக்கு அப்படியே டோட்டலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் வந்து ஒரு கல் ஒரு கண்ணாடி நடிச்சிருப்பாரு, அந்த படம் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், நான் அது எப்போவுமே போட்டு போட்டு பார்ப்பேன். அந்த பாட்டில் சீன்லாம் அதெல்லாம் வரும், அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த பாட்டு எல்லாமே. இந்த படத்துலேயும் அவர் வந்து அவரோட அந்த பெஸ்ட் கொடுத்துருக்காரு சந்தானம் சார். ஆல் தி பெஸ்ட் ஃபார் சந்தானம் சார். சந்தானம் சார் தான் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து நான் அவரோட படத்தை தவிர எனக்கு வேற எதுவும் பார்க்கணுன்னே தோணாது, ஏன்னா அவரோட டைலாக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். குடும்பத்தோடு எல்லாரும் வந்து பாருங்கள்.
இன்னும் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டும் ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ணன் வந்து டிடி ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்காரு, வடக்கு பட்டு நம்ம சமயம் கொடுத்துருக்காரு. ஆனால் அதை விட டபுளாக இதில் பார்க்கலாம், அந்த காமெடியை விட இதில் நல்லா பார்க்கலாம், நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கும். 2 hours ஃபுல்லாக காமெடி தான் ஃபுல்லாக, ஏன்னா வந்து ஃபேமிலி ஃபஸ்ட்டு சோசியலாக வடக்கு எடுத்திருந்தார், அது சோசியல் இது ஃபேமிலி ட்ராமாவாக எடுத்து நல்லா கலக்கியிருக்காரு. ஃபுல் டீமே ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி நல்லா தான் இருந்தது, எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த கவுண்ட்ரு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் டைமிங்கும் அந்த ரைமிங்கும் சரி, இன்னும் அவர் அந்த டைமிங் இன்னும் கரெக்டாக செட் ஆகுது, இன்னும் அப்படியே இருக்கார். ரவ்யூ சந்தானம் வந்து மெசேஜ்னு எதுவும் இல்லை, இதில் என்னென்னா ஒரு தனியாக இருக்கார் அண்ணன், அதில் வந்து குடும்பத்தில் போயிட்டு அவங்க பண்ணுற இதில் வந்து எப்படி அதில் வந்து சகிழ்ச்சின்னு இது பண்ணின்னு அங்கே இருக்கார், அதில் எப்படி அவர் கிங்காக நிற்கிறாரு அப்படின்ட்டு தான் அந்த கதையே. அதுதான் நான் இனிமேல் நான் தான் இங்கே கிங்கு. அதுதான் சூப்பராக இருக்குது பிரதர் மூவி, வந்து சும்மா பொய் சொல்ல விரும்பலை, உண்மையாகவே நல்ல மூவி, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலியோடு வந்து மொத்த பேருமே என்டர்டெயின்மெண்ட்டு இருக்க படம். இந்த லீவுக்கு மொத்த சில்ட்ரன்ஸாக வந்தாங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. நானே ஃப்ரெண்ட் ரோலேருந்து தான் பார்த்தோம், நாங்களும் பசங்களை கூட்டு வந்தோம், பசங்களும் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. கடைசி சீன் வரைக்கும் உள்ளேருந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் வெளியே வந்தோம். செம படம். மற்ற படங்கள்லாம் ஒரு சலிப்பு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் கூட சலிப்பே வரல. அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், அந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் மூமெண்ட்டுக்கும் த்ரில்லிங்காகவும் அதே சமயத்தில் காமெடியாகவும் இருக்குது. காமெடி சென்ஸுக்கு பஞ்சமே கிடையாது, என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், உள்ளே போனால் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். எல்லாருமே இருக்கு, தம்பி ரம்மையா சார்ல இருந்து மற்ற எல்லாருமே அவங்கவுங்க ரோலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க பக்காவாக கெயிட் பண்ணி கொண்டு போயிருக்காரு சார். படத்துக்கு கிங்கு அப்படின்னா பொருத்தம், கண்டிப்பாக பொருந்தோம், போர்ன்றதே கிடையாது. படம் வந்து கடைசி வரைக்குமே செம படம். படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து ஸ்லோவாக ஆரம்பித்தாலும் செகண்ட் ஹாஃபில் வேறு லெவலில் எங்கேஜிங்காக இருக்குது. நிறைய கிரிஞ்சு காமெடிகள் இருந்தாலும் ஒரு எங்கேஜிங்காக லாஃபிங் மூமெண்ட்டாக எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியாக அமைஞ்சிருக்கு. வடக்குப்பட்டி ராமசாமிலேருந்து தில்லுக்கு துடுலேருந்து, தில்லுக்கு துடு ரிட்டர்ன்ஸ்லேருந்து அவர் ஹீரோ ஆரம்பித்த இதுலேருந்து எல்லாமே ஒரு ஹீரோ ஆனாலும் ஹீரோ இல்லாமல் காமெடியை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி படம் பண்ணியிருந்தா இருக்கார். நடுவில் ரத்னகுமார் சார் படம் வந்து கலெக்ஷன் வைஸ் ஏதோ பெருசாக போகலனா கூட எல்லாமே அவர் இது வரைக்கும் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த படமாக தான் இருக்குது. இந்த வருஷம் வந்து இந்த படம் தான் கலெக்ஷன் நல்ல கலெக்ஷன் கொடுத்தா தமிழ் படமாக அமையத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ இன்னும் அந்த ரத்னம்லேருந்து எல்லாமே வந்து பெருசாக கலெக்ஷன் கொடுக்கலன்ற ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரி ஒரு பொருட்டி போகிற விஷயமா இருக்கிறதுனால இந்த படம் நல்ல ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்தாங்கன்னா நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுக்குற படத்துக்கு உள்ள ஒரு ஸ்டஃபுள்ள ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. சும்மா ஹீரோயின் வந்துட்டு போகாமல் நல்ல ஒரு காமெடியிலேருந்து புதுசாக இதுவானாலும் காமெடியிலேருந்து டான்ஸ்லேருந்து எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாமே அந்த லுலுசம் பவர் டீம்லேருந்து அவர் எல்லாருமே யூஸ் பண்ணுறாரு. அவர் நடித்த படத்தில் ஒவ்வொரு படத்துலையும் மிஸ் பண்ணல. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் டீமை நல்லாவே வளர்த்து விட்றாரு. அவர் வளரும் போது அவர் கூட சேர்த்து வளர்க்குறது நல்லா வரவேற்கத்தக்கதாக அமைஞ்சிருக்குன்றது எனக்கு சொல்கிறேன். டேரக்டர் நல்ல ஒரு படமாக அவருக்கு அமையணும்னு வாழ்த்துக்கிறேன். நைஸ் மூவி. படத்தில் காமெடி எல்லாரும் காமெடி தான் பண்ணாங்க, யாரோட காமெடியும் இல்லை, எல்லாருமே காமெடி பண்ணாங்க.